श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरि वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृदि भुवनजननीं तुष्टूषन्ती पुरोरसनाधुना रचयति नमो वाचे प्राचेतसाननजन्मने जनकतनया दिव्योदन्तामृतद्रववर्षिणीम् जगति कवयः श्राव्यं काव्यं गृणन्त्यवलम्ब्ययाम् அதாவது இந்த ஸ்லோகம் வந்து சில புஸ்தகங்கள்ல இல்லைன்றதுனால மறுபடியும் ஒரு தடவை சொல்றேன். நீங்க வந்து நான் ஒரு நல்ல ஒரு டைம் கேப் கொடுக்குறேன், அந்த கேப் கொடுத்து சொல்றேன், நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஒரு தடவை சொல்லுங்கோ, ஸோ தட் வந்து அது அந்த புக்கில் இல்லைன்னா கூட ஒரு தடவை பரிச்சயம் ஆகிடும். அப்புறம் நம்ம ஷேர் பண்ணியிருக்கேன் அதை வாட்ஸ்அப் குரூப்பில், வாட்ஸ்அப்பில் சுவாமி உங்களுக்கு ஷேர் பண்ணுவார், அப்போ உங்களுக்கு இன்னும் நன்னாயிடும். இது வந்து எப்படின்னா, இந்த த்ரிவித சித சித் சத்தா ஸ்தேம பிரவருத்தி நியாமிகா விஷகிரி விபோரிச்சா சாத்வம் பரைரபராஹதா, அந்த மீட்டர் மாதிரியான மீட்டர் இது, ஹரிணி அப்படின்னு இந்த மீட்டருக்கு பேர். அதாவது அது மாதிரி அதே மாதிரி சொல்லணும், புவன ஜனனீம் துஷ்டூஷந்தி புரோரசனாதுனா ரச்சயதி நமோ வாசே பிராச்சேதசான ஜன்மனே ஜனகதனயா திவ்யோதந்தாம் திவ்யோதந்த அமிர்த திரவ வரிஷிணீம் ஜகதி கவயஹ ஸ்ராவ்யம் காவ்யம் க்ருணந்த்யவலம்ப்யயாம் என்று இந்த ஸ்லோகம். ஸ்லோகத்துக்கு அர்த்தம் நான் விஸ்தாரமா சொல்லியிருக்கேன், அநேகமா அது உங்களுக்கு கிளியரா இருக்கிறதுனால ரொம்ப விஸ்தாரமா சொல்ல வேண்டாம். இது அஞ்சாவது ஸ்லோகத்தை இன்னைக்கு மறுபடியும் சொன்னதுனால ஒரு ஞாபகப்படுத்துறதுக்காக மறுபடியும் ஒரு தடவை, கையில புஸ்தகம் இல்லாத சமயத்துல சொன்னது வேற, இப்ப கையில ஒரு மேட்டர் உங்களுக்கு இருக்கிட்ட சொல்றது கொஞ்சம் வித்தியாசமா நல்லா இருக்கும்ன்றதுக்காக மறுபடியும் சொல்றேன். என்னுடைய வாக்கானது, என்னுடைய நாக்கு ரசனா அப்படின்னு சொல்லக்கூடிய என்னுடைய ரசனேந்திரியமானது தற்பொழுது என்ன ஆசைப்படுகிறதுனால், புவன ஜனனியின் துஷ்டூஷந்தி, புவன ஜனனியான லோகத்துக்கெல்லாம் சாதாரண அம்மாவையே நம்ம எவ்வளவு பிரைஸ் பண்றோம், புவனத்துக்கே ஜனனியான அந்த லக்ஷ்மியை ஸ்தோத்திரம் பண்ணுவதற்காக விழையும் என்னுடைய நாக்கானது முதன் முதலில் புறகா ரச்சயதி பிராச்சேதசான ஜன்மனே வாச்சே நமஹா ரச்சயதி. பிராச்சேதசர் என்று சொல்லக்கூடிய வால்மீகி மகர்ஷியினுடைய ஆனனம் என்கிற முகத்திலிருந்து, ஆனனம்னா முகம்னு அர்த்தம், முகத்திலிருந்து ஜன்மனே உற்பத்தியான அந்த வாச்சே வாக்கிற்கு, ஸ்ரீமத் ராமாயணத்திற்கு நமஹா ரச்சயதி நமஸ்காரத்தை சொல்லுகிறது. எது ரசனா. அதுனா புரஹா புவனஜனனியின் துஷ்டூஷந்தி மே ரசனா பிராச்சேதசான ஜன்மனே வாச்சே நமஹா ரச்சயதி என்று அன்வயம். எதுக்குடா அந்த மாதிரி பண்றது அப்படின்னா, அதுக்கு காரணம் சொல்றார். அதுல வந்து இதே லக்ஷ்மிய பத்தியதான அந்த சரித்திரம் ஸ்ரீமத் ராமாயணம். ஜனகத்தனையா திவ்ய உதந்த, ஜனகத்தனையா என்று சொல்லக்கூடிய ஜானகியினுடைய, தனையா என்றால் பெண், ஜனகருடைய பெண்ணாகிற ஸ்ரீ சீதா பிராட்டியினுடைய திவ்யமாகிற, திவ்யமான ஒரு உதந்தம் சரித்திரம் என்கிற அமிர்தத்தை பொழியக்கூடியதான, அமிர்த திரவத்தை பொழியக்கூடியதான ஒரு அற்புதமான வாக்குதான் அந்த ஸ்ரீமத் ராமாயணம் என்ற அந்த ஸ்ராவியமான அந்த என்ற அந்த கிரந்தத்தை அவலம்பித்துதான் அந்த அமிர்தத்ரவ வருஷினியும் ஜனகதவனையா திவ்ய உதந்த அமிர்தத்ரவ வருஷினியும் வாச்சம், அந்த வாக்கை அவலம்பிய பற்றாக பற்றி கொண்டுதான், ஒரு கொடி எப்படி பற்றிக்குமோ மரத்தை அந்த மாதிரி ஒரு பற்று அது, அதை பற்றி கொண்டுதான் ஜெகதி இந்த ஜெகத்தில் கவயா ஸ்ராவியம் காவியம் கிருணந்தி, கவிகள் ஸ்ராவியமான காவியங்களை செய்கிறார்கள், கிருணந்தி ரச்சயந்தி அப்படின்னு செய்கிறார்கள், ரச்சனம் ரச்சனை செய்கிறார்கள். சோ அதனால என்னென்ன, பாகவதத்தை அவலம்பிச்சு கிருஷ்ண சரித்திரத்தையும்,
ஸ்ரீமத் ராமாயணத்தை அவலம்பனம் பண்ணி ராமச்சரித்திரத்தையும் எழுதுபவர்கள் எழுதுகிறார்கள். அதாவது வால்மீகியினுடைய வாக்குதான் முதன் முதலானது, தொன்மையான பிராட்டியினுடைய பிராட்டி சம்பந்தமான வாக்கு அது. அந்த ஸ்ரீமத் ராமாயணத்தை அவலம்பனம் பண்ணிதான் எல்லா கவிகளும் காவியத்தை ரச்சனம் செய்கிறார்கள். ஆகையால் அதற்கே என்னுடைய நாக்கானது முதன்மையாக முதலில் ஒரு நமஸ்காரத்தை செய்ய விழைகிறது என்று தாத்பரியம் இந்த ஸ்லோகத்துக்கு. நம்ம அப்படி மேல் ஸ்லோகத்துக்கு போறோம். பராசர முனீஷிது பிரணதி கர்ம குர்மஸ்தராம் அஹீன குணசோபிதைரமிருத சாதனோத்கண்டிபிஹி யதீய கிருதி சிந்துனா விமதிதேன யத்னாத் புதைஹி பிரகாசமிக நீயதே பரம பூருஷ பிரேயசி. ரெண்டு தடவை ஸ்லோகத்தை வாசிக்கிறேன், எல்லாரும் நல்லா கவனிக்கலாம். பராசர முனீஷிது பிரணதி கர்ம குர்மஸ்தராம் அஹீன குணசோபிதைரமிருத சாதனோத்கண்டிபிஹி யதீய கிருதி சிந்துனா விமதிதேன யத்னாத் புதைஹி பிரகாசமிக நீயதே பரம பூருஷ பிரேயசி. பராசர முனீஷிது என்று ஒரு பதம், பிரணதி கர்ம குர்மஹா குர்மஸ்தராம் அப்படின்னு ஒரு பதம், அஹீன குணசோபிதைஹி குர்மஸ்தராம் பெடுத்துனா அஹீன நிற்கும், அஹீன குணசோபிதைஹி அமிர்த சாதனோத்கண்டிபிஹி எதீய கிருதி சிந்துனா விமதிதேன யத்னாத் புதைஹி பிரகாசம் இஹ நீயதே பரமபூருஷ பிரேயசி. ரொம்ப அழகான சப்தங்களோட இருக்க இந்த ஸ்லோகம். இந்த ஸ்லோகமானது பிருத்திவி என்கிற சந்தஸ்ல அமைஞ்சிருக்கு. நம்ம சுவாமி தேசிகன் அபார கருணாம்புதே, அதுல பாதுகாசத்துல பாருங்க, அபார கருணாம்புதே ஸ்தவ கலு பிரசாதாதஹம் விதாதும் அபி சக்னுயாம் சதசஹஸ்ரிகாம் சம்ஹிதாம் ததாபி ஹரிபாதுகே தவ குணை கலேசஸ்திதே உதாகிரியம் பவே நிதிமிதாபியுக்தா ஸ்துதிஹி என்று இதே சந்தஸ்ல ஸ்லோகம் பாதுகா சாஸ்திரத்துல அமைச்சிருக்கார். நீங்களாம் அதெல்லாம் வாசிச்சிருக்கீங்கோ, எல்லாம் நிறைய விஷயம் தெரிஞ்சவாள் நடுவில் நான் ஏதோ பேக் மாதிரி சொல்லிட்டு இருக்கேன், அவங்களுக்கு இதெல்லாம் டக்குனு ஞாபகம் வந்துடும். பராசர முனீஷிது அப்படின்னா அபார கருணாம்புதேகே ஞாபகம் வரணும். அதே அபீதி ஸ்தவம் மொத்தமே இந்த சந்தஸ்ல தான் அமைச்சிருக்காரு, பிருத்திவீந்திர சந்தஸ்ல. அபீதிரிகயஜுஷாம் யதவதீரிதா நாம் பயம் அப்படின்றதாக அந்த ஸ்லோகங்கள் எல்லாம் நீங்க மறிச்சுட்டீங்கன்னா இந்த சந்தச பத்திய ஞானமும் கூடவே வருமே. ஏற்கனவே தெரிஞ்சிரு, நோன் டு அன்னோன் கூட்டு போறது தானே நாலேஜ். அதனால உங்களுக்கு ஒரு அப்ரிட்ஜ்மெண்ட் பண்ணி விட்டோம்னாக்கா அது ஒரு நாளைக்கு இந்த சந்தஸ்ன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு, இந்த ராகம்னு கண்டுபிடிக்கிற மாதிரி இந்த சந்தஸ்ன்னு கண்டுபிடிக்கிறது ஈஸி ஆயிடுமேன்றதுக்காக இதை சொல்றேன். நிறைய பேருக்கு இதெல்லாம் கஷ்டமா இருக்கு, இதெல்லாம் நீங்க விட்டுட்டு வெறும் கதை மட்டும் சொல்லுங்க அப்படின்றா. அதாவது ஒரு ஒரு வஸ்துல வெறும் சாத்துக்குடி பழம் இல்லைனாக்கா பழம் இல்லைன்னா ரசம் வராது. பழத்துல இந்த ரசத்தை ஒண்டி சாப்பிட்றதுனால என்ன ஆறுது அப்படின்னாக்கா நம்மளுக்கு சுகர் அதிகமா இருக்கு. அதுலயே இருக்கிற அந்த மற்ற ஐட்டமும் சேர்த்து சாப்பிட்டோம்னாக்கா வெறும் ரசத்தை ஒண்டி சாப்பிடாத, அதுவே அதுல மருந்தாவும் இருக்கு. மருந்தும் அதுலயே சேர்த்துதான் ஒவ்வொரு பழத்தை பெருமாள் கிரியேட் பண்ணியிருக்கார். அதனால நம்ம அதுல தனியா எடுத்து சாப்பிட்றதுனால எவ்வளவு தோஷங்கள் பெறுகிறது அப்படின்றத நம்மளுக்கு பார்த்து நிறைய புரிஞ்சுட்டு இருக்கோம். கொய்யா பழத்தை தோல் எடுத்துட்டு சாப்பிட்ற மாதிரி இன்னுவா, கொய்யா பழத்தை தோல் எடுத்துட்டு சாப்பிட்டா என்ன இருக்கு அதுல, கொய்யா தோலுக்கு தான் விசேஷம், சுகர் எல்லாம் எடுக்கிற தன்மை உண்டு. அந்த மாதிரி ஒரு ஸ்லோகம் தான், அந்த ஸ்லோகத்துல என்னென்னலாம் இருக்கோ அது மொத்தத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை உண்டு பண்றதுக்காக அடியன், இல்லைன்னா நல்ல உபன்யாசகன் எல்லாரும் நிறைய கேட்கணும்ன்றதுக்காக அடியன் வந்து இதெல்லாம் குறைச்சிட்டேன்னு வச்சுக்கோங்கோ, நல்லா இருக்கலாம் போக்கலாம். ஆனா அடியனுக்கு ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் மனசுக்கு இருக்காது. சில பாகவத்தால் அந்த மாதிரி கேட்கணும்னு ஆசைப்படுறவாளுக்கும் அந்த திருப்தி ஏற்படாது. அதனால அடியன் எல்லா விஷயத்தையும் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். பார்க்கலாம் எவ்வளோ தூரம் உங்களுக்கு ரோச்சகமாகவும் அதே விஷயத்துல ரோச்சிஷ்ணுவாகவும் இருக்கணும், அதாவது என்ன உங்களுக்கு ருச்சிகரமாகவும் இருக்கணும், அத மாதிரி பிரயத்தனப்படுறேன். இப்ப என்ன சொல்றாரு இந்த ஸ்லோகத்துல, விஷ்ணு புராணம் இருக்கே அந்த விஷ்ணு புராணத்துக்கும் ஒரு பிரணாமத்தை இங்க தெரிவிக்கிறார். அதாவது அதை பண்ண அந்த பராசர முனிவர் இருக்கே இருக்காரே,
அந்த பராசரர் என்ற முனீந்திரருக்கு வணக்கத்தை பண்ணுகிறோம் அப்படின்னு ஆரம்பத்துல பராசர முனீசித்து முனீனாம் ஈசா முனீஷா முனீசித்து முனீசித் பராசரர் என்கிற முனி ஈசித்து ஈசிதா சப்தம் அவருடைய ஈசித்து அப்படிப்பட்டவருக்கு பராசர முனீந்திரருக்கு முனிகளுக்குள்ள சிரேஷ்டர் முனீஷா முனீஷா முனீசித் முனீசிதா அப்படின்னு வரும் ஈசித்து ஷஷ்டி பக்தி அவருக்கு பிரணதி கர்ம குர்மஸ்தராம் வணக்கம் என்கிற செயலை குர்மஸ்தராம் பண்ணுகிறோம் அதிகமா அதிசயேன பண்றதுன்றதுல இந்த தர பிரத்தியம் வந்து குர்மஸ்தராம் குர்மஸ்தமாம் அப்படின்லாம் சப்தங்கள் ஆறுது அதெல்லாம் லோகத்துல பிரயோகத்துல ஒரு காலத்துல இருந்திருக்கு இப்ப வந்து சாதாரணமா பண்றது இது விசேஷமா பண்றது அப்படின்ற அர்த்தத்துல நம்ம சாதாரணமா தமிழ்ல என்ன சொல்லுவோம் அவர் விசேஷமா சம்பாவனை எல்லாம் பண்ணார் அப்படின்றோம் விசேஷமா சம்பாவனை என்ன சுவாமினது அப்படின்னா சாதாரணம் அவர் 1000 ரூபாய் கொடுத்து ஒரு ஒரு வேஷ்டி கொடுத்தா சாதாரண சம்பாவனை ஒரு 5000 ரூபாய் கொடுத்து ஒரு ஆயுஷ் ஆண்டவன் அந்த காலத்துல எல்லாருக்கும் விசேஷ சம்பாவனைன்னுட்டு எல்லாருக்கும் கிண்டி எல்லாம் கொடுத்தாச்சு அந்த மாதிரியா விசேஷ சம்பாவனை பண்ணியிருக்கார் அப்படின்னாக்க அதுல வெள்ளி தங்கம் எல்லாம் சேர்த்து எத்தனையோ கிராம் எல்லாம் கொடுத்து அந்த காலத்துல சதஸ்ல எல்லாம் சமீப காலங்கள்ல ஒரு 10 வருஷம் முன்னெல்லாம் நிறைய அந்த மாதிரி விசேஷ சம்பாவனைகள்லாம் ஐசிங்கர் ஆண்டவன் எல்லாம் பண்ணியாச்சு அது அந்த மாதிரி சமயத்துல என்ன பண்ணுவோம் அவர் பண்ணார் அப்படின்னா சாதாரணமா பண்ணார்னாக்க அதை விட அவர் அப்படி அற்புதமாக பண்ணார் விசேஷமாக பண்ணார்னு சொல்ற மாதிரியாக இந்த நம்ம சாதாரணமா பிரணாமம் பண்ணல விசேஷமா பிரணாமத்தை தெரிவிக்கிறோம் எதுக்குடான்னா அந்த அவர் என்ன பண்ணார்ன்றத அடுத்த லைன்கள்ல சொல்ல போற அதனால இப்ப என்ன பண்றாரு அதுக்கு முன்ன விசேஷமாக நாங்க பிரணதி கர்ம குர்மஸ்தராம் நாம் விசேஷமாக அதிசயமாக அதிசயித்தமான ஒரு பிரணதி கர்மா பிரணாமம் என்பதை செய்கிறோம் அப்படின்றத சாதிச்சு பிரணதி கர்ம குர்மஸ்தராம் யாருக்குன்னா பராசர முனீஷித்து ஏன்னா என்னைக்குமே வந்து பிரணாமத்தை தெரிவிக்கிறோம்னா யாருக்குன்னு தான் கேள்வி வரும் அந்த யாருக்குன்னு கேள்வி வந்தா அது பதில் சஷ்டி பக்தியில இருக்கும் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் நிறைய இடங்கள்ல அந்த பராசர முனீஷித்து அப்படின்றது சஷ்டி பக்தி குர்மஸ்தராம் அஹீன குண சோபிதைஹி ஏன்னா அதுல என்ன விசேஷம்னா அஹீன குண சோபிதைஹி கொஞ்சம் கூட குறைவில்லாமல் நிறைய குணங்களுடன் நிறைந்து விளங்குகிறது அஹீன குண சோபிதைஹி அமிர்தசாகர உத்கண்டிமிகி அதாவது இந்த அஹீனன்ற சப்தத்துக்கு ரெண்டு அர்த்தம் அஹீன குண சோபிதைஹி அஹீனம்னா ஹீனம் இல்லாததுன்னு அர்த்தம் குறைவில்லாததுன்னு ஒரு அர்த்தம் அஹீன பாம்பு அஹீன அப்படின்னா பாம்பு சம்பந்தமான பாம்புனுடைய அஹி இன இனன்ன தலைவன் இனஹான தலைவன் அர்த்தம் ஹெட் அந்த அஹி இன இருக்கே பாம்புகளுக்குள்ள சிரேஷ்டனான பாம்பு தலைவனான அந்த வாசுகின்ற பாம்பு இருக்கே அந்த அஹீன குணசோபிதைஹி அதற்கு இருக்கிற குணங்கள் என்னடானா குணம்னாக்க என்ன அர்த்தம்னா கயிறுன்னு இன்னொரு அர்த்தம் அஹீன என்கிற பாம்பாகிற கயிறு இருக்கே அதனால் சோபிதைஹி அதனால என்ன அந்த கயிற்றால் சோபை கொண்டதான எது எதுன்னா அமிர்தசாதன உத்கண்டிதைஹி அமிர்தம் அமிர்தத்துக்கு அமிர்தத்தை கடைவதற்கு சாதனமாக இருக்கிற அந்த அமிர்த சாதன உட்கண்டிதைஹி அதில் நோக்குடையவர்களான என்ன அமிர்தத்தை கடைந்து எடுக்க வேண்டும் என்று ஒரு பெரிய ஒரு ஆசை பேர் அவாவுடைய உட்கண்டான உட்கண்டித உட்கண்டித என்ற சப்தத்துக்கு உட்கண்டான பிரபலமான இச்சை என்னடா தேவதைகளுக்கு இச்சைன்னா அமிர்தத்தை நம்ம கடைந்து எடுக்க வேண்டும் அமிர்தத்தை சாதிப்பதில் சாதனம்னா என்ன அர்த்தம் அமிர்தத்தை பெறுவதில் உட்கண்டிதைஹி ரொம்ப ஆசையுடன் துறையுடன் இருக்கிற புதைஹி தேவர்களால் அப்படின்னு அர்த்தம் இன்னொன்னு இதுலயே என்னன்னா அமிர்தம்னா மோக்ஷம் மோக்ஷத்தை சாதிப்பதில் உட்கண்டிதமா இருக்கிறவா யாருன்னா புதாள்னா பண்டிதாள் புத சப்தத்துக்கு தேவதைகள்னு ஒரு அர்த்தம் உண்டு பண்டிதாள்னு ஒரு அர்த்தம் உண்டு சோ அஹீன குண சோபிதைஹி குறைவற்ற பண்புகளால் விளங்குகின்ற என்று பண்டிதாள் பட்சத்துல அர்த்தம் அப்புறம் பாம்பு அஹி என்று சொல்லக்கூடிய சர்ப்பத்துக்கெல்லாம் தலைவனான தலைவனாக இருக்கிற வாசுக்கியே ஒரு கயிறாக அமைந்த அதனால் சோபித்தமான அமிர்தசாதன உத்கண்டிதைஹி புதைஹி என்னன்னா கையில அவ பிடிச்சிட்டு இருக்கா அவ கைக்கு இதுவரை இல்லாத சோபை
அந்த பாம்பை பிடிச்சதுக்கு அப்புறம் ஏற்பட்டது. எதனாலடா ஏற்பட்டதுன்னா அவளுக்கு ஒரு ரொம்ப துறை அதில், அதை பிடிச்ச இழுத்து அதுலேருந்து வர போற அமிர்தத்தை நம்ம அடையணுங்கிற ஆசையினால அவளுக்கு அகீன குண சோபித்தைகி சோபித்தாள் யாருன்னா புதாள் பண்டிதாள். அவ அதே மாதிரியாக குறைவு ஒரு குறைவும் இல்லாத என்ன குணங்களுடன் கூடிய பண்டிதர்கள் அவர்கள் அப்படிப்பட்ட புதைகி. என இதை என்ன பண்றாங்கன்னா அமிர்தத்தை கடைந்தெடுப்பதற்காக, அதாவது மோட்சத்தை அடைவதற்காக லக்ஷ்மி சகாயம் இல்லைன்னா மோட்சமே கிடைக்காது அப்படின்றத நம்ம சம்பிரதாயத்துல ஆச்சாரியால் பறக்க பேசியிருக்கா. ஸ்ரீசூக்த பாஷ்யத்துல நஞ்சியரும் அதே மாதிரியாக அந்த ஸ்ரீமத் விஷ்ணு புராணத்துல, விஷ்ணு புராணத்துல அதுல ஆறாவது அம்சம் பறக்கவும் இதுல எல்லாத்துலயும் நிறைய லக்ஷ்மியினுடைய குணங்களை பேசியிருக்கா. லக்ஷ்மி இல்லைனாக்க இந்திரனானவன் மறுபடியும் அந்த ஐஸ்வர்யத்தை அடைந்திருக்க மாட்டான் அப்படின்றதா இந்திரனே தான் சொல்றான். மோக்ஷாந்த சம்பத்திக்காக லக்ஷ்மி தான் ஆசிரியனீயம். அதுக்காகவே ஸ்ரீன்ற சப்தத்துக்கு நிர்வசனம் பண்ண போறது நம்ம பின்னாடி சொல்ல போறோம். அதெல்லாம் ஒரு ஒரு நாட்கள்ல அந்த ஸ்ரீ என்று சொல்லக்கூடிய ஆசிரியனியான அந்த லக்ஷ்மியை அடைவதற்கு அமிர்த சாதன உத்கண்டிதைகி புதைகி பண்டிதர்களாலே எத்தனாவது அதிகமான முயற்சியோடு, சாதாரண முயற்சி இல்லை அதிகமான முயற்சியோடு கடையப்பட்டு விமதித்தேன கடை கடையிறது மந்தனம் மது மது தாத்து இருக்கு அதுக்கு வந்து கடையிறதுன்னு அர்த்தம் மந்த. அதனால்தான் மந்தனாத்ரி அப்படின்னு அதுக்கு பேர் சொல்ற மந்தனாத்ரி மதுனா பட்டர் பட்டர் இவ்வளவையும் நீ பண்ணியே இன்னைக்கு உன்முல்யாகர மந்தனாத்ரினா தம் சம்பதான தோர்பிகி சஞ்சல மாளிகை ததி நிர்மாதம் மதான அம்புதின் இதெல்லாம் பண்ணிய இவ்வளவு பண்ணிய பெருமாளே வாசிக்கையை கொண்டு வந்த கட்டின நீயே கட்டின நீயே பிடிச்சு இழுத்த அத தோல்ல இருக்கிற மாலைகள்லாம் இன்னண்ட பக்கமும் அன்னண்ட பக்கமும் அசைய நீ பண்ணியே இதெல்லாம் பண்ணி என்னடா பிரயோஜனம்னா லக்ஷ்மி லாபேன சர்வஸ்ரமஹா எல்லா சிரமமும் பலேகிரகிஹி கமலா லாபேன சர்வஸ்ரமஹா பலேகிரகிஹி எல்லா கஷ்டமும் பலனை அடைந்ததாக எப்படா ஆச்சுன்னா அவ்வளோ கஷ்டத்துக்கும் ஒரு லக்ஷ்மி கிடைச்ச உடனே நீ வந்து பா கிடைச்சிட்டுறா நல்ல பலன் கிடைச்சிடுது இவ்வளோ கஷ்டப்பட்டோமேன்ற இந்த சிரமமே போயிடுது ஆ அப்படின்றதாக அங்கே சாதிக்கிறார். அப்படி லக்ஷ்மியை அடைவதற்காக பெருமாள், மோட்சத்தை அடைவதற்காக இங்கே புதாள் பண்டிதாள், அந்த அமிர்தத்தை அடைவதற்காக தேவதைகள் எல்லாரும் ஆசைப்படுறா இதை பிரயத்தனம் படுறா முயற்சியோட எத்னாத்து விமதித்தேன கடைந்தெடுக்கப்பட்டது விமதித்தேன எதிய சிந்துனா இது என்னன்னா அது எப்படியானா அந்த பார்க்கடல்ல இருந்து லக்ஷ்மி தோன்றினாலோ அந்த மாதிரியாக இந்த விஷ்ணு புராணத்துல இருந்து லக்ஷ்மி ஆனவள் கிடைக்கிறான். இதுனா இதையும் நம்ம நல்லா மந்தனம் பண்ணி பார்க்கணும். இந்த அந்த அமிர்த சாகரத்தை மந்தனம் பண்ணி, அதாவது சாரி இந்த க்ஷீர சாகரத்தை மந்தனம் பண்ணி அமிர்தத்தை எடுத்தார் போலவும், அதே மாதிரி லக்ஷ்மியை பெருமாள் அடைந்தார் போலவும் இந்த விஷ்ணு புராணம், அதாவது பராசர முனிஷி துகு பிரணதி கர்மஸ்தாம் என்ன அவர் செய்த இந்த கிரந்தம் இருக்கே விஷ்ணு புராணம், அதை விமதித்தேன கடைந்தால் எதிய கிருத்தி சிந்துனா எந்த ஒரு பராசரருடைய கிருதி என்று சொல்லக்கூடிய விஷ்ணு புராணம் என்கிற பெரிய சிந்துனா சமுதிரத்தினாலே பரமபுருஷ பிரேயசி பரமபுருஷோத்தமன் என்று பரமபுருஷன் என்று சொல்லக்கூடிய பகவானுடைய பிரேயசி த பிலாவுடுவன் அவளுடைய காதலியான அந்த லக்ஷ்மியானவள் பிரேயசி இக பிரகாசம் நீயதே இங்கு வெளிக்கொணரப்படுகிறாள். அங்கு அமிர்தம் கொணரப்பட்டது லக்ஷ்மி கொணரப்பட்டாள். அதே போன்று க்ஷீராப்தியிலிருந்து எப்படியான தாயார் எழுந்தாரோ அதே மாதிரி இந்த பராசர முனிவருடைய கர்மா அதாவது அவருடைய கிருதி என்று சொல்லக்கூடிய விஷ்ணு புராணம் என்கிற கிரந்தம் ஆகிற ஒரு சமுத்திரத்திலிருந்து பரமபுருஷ பிரேயசியான லக்ஷ்மியானவள் பிரகாசம் நீயத்தே வெளிக்கொணரப்படுகிறார் எல்லாருக்கும் தெரிவிக்கிற மாதிரியாக அமைஞ்சிருக்கு. இதுல இருந்து என்ன சொன்னதா ஆச்சு அப்படின்னா விஷ்ணு புராணம் என்பதும் ஒரு பெரிய சமுத்திரம் தான். அந்த விஷ்ணு புராணம்ன்ற சமுத்திரத்திலிருந்தும் தாயார் தான் கடைந்தெடுக்கப்பட்டாள். அதை கடைந்தெடுத்தால் பண்டிதாள்லாம் சேர்ந்து கடையணும். கடைஞ்சா அந்த விஷ்ணு புராணம்ன்ற சமுத்திரத்திலேருந்து பராசரர் என்ற முனிவரால் பண்ணப்பட்ட அந்த கிரந்தத்திலிருந்து நமக்கு அமிர்தமானது கிடைக்கும். அமிர்தம்னால் மோக்ஷாந்த சம்பத்தியானது கிடைக்கும் என்ற அர்த்தமானது கிடைக்கிறது. அவளுக்கும் மோக்ஷாந்த சம்பத்தி கிடைக்கிறதுக்கான வழியே லக்ஷ்மி பண்ணியிருக்கா. தான் எழுதி தானே பெருமாளுடைய பக்ஷஸ்தலத்துல எழுதி உட்கார்ந்துண்டு பார் இதுதான் இவர் தான் பரமபுருஷன்
இவனை அடைந்தால்தான் மோக்ஷம் என்பதை தாயார் ஆசிரியங்கோ, நானும் ஸ்ரீ, நானும் ஆசிரியிக்கிறேன் பெருமாளை. எதுக்கு ஆசிரியிக்கிறேன்? உங்களெல்லாம் காப்பாற்றுறதுக்காக நான் ஆசிரியிக்கிறேன். நீங்கள் என்னை ஆசிரியிப்பதாலும் நான் லக்ஷ்மி ஸ்ரீ என்று அநேக அர்த்தங்களை முன் நாம் பார்க்க போகிறோம். இப்பொழுது இந்த ஸ்ரீ விஷ்ணு புராண வசனங்களே நம்ம நிறைய எடுத்து பார்க்கணும். அந்த அப்படி அந்த சந்தர்ப்பங்கள் நிறைய வரப்போகிறது. அப்படி என்ன பார்க்கடல மந்தனம் பண்ற பிரசங்கம், அதுல நிறைய வர்ணனங்கள், லக்ஷ்மியினுடைய விபுத்துவம் எல்லாத்த பத்தியும் பேசச்சியும் நம்ம அந்தந்த வாக்கியங்கள் எல்லாம் விஷ்ணு புராணத்துல இருந்து எடுத்து சொல்றோம். இப்பவே சொல்லிட்டாக்க மறுபடியும் ரெப்பட்டிஷன் மாதிரி ஆகும். அதனால அது இந்த இடத்துல அதை நான் அடக்கி வாசிச்சுட்டு மேல சொல்லலாம்னு விழைகிறேன். அதாவது இப்ப இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் அன்வயம் எப்படின்னா, பராசரமுனீஷித்துகு பிரணதி கர்ம குர்மஸ்தராம் அப்படின்னு ஒரு லைன் முடிஞ்சிருது. அயீன குண சோபித்தைஹி அமிர்தசாதன உத்கண்டிதைஹி புதைஹி பண்டிதர்களால், அதே இல்லது அல்லது தேவர்களால், யத்னாத்து என பெரிய யத்னம் பண்ணி பிரயத்னம் பண்ணி, விமதி தேன கடைந்தெடுத்தால் கடைந்தெடுக்கப்பட்டது என்ன, நான் கடையப்பட்ட அந்த எதிய கிருத்தி சிந்துனா எந்த பராசர முனிவருடைய கிருதி என்று சொல்லக்கூடிய கர்மா என்றால் கிருதி, எதிய கிருதி சிந்துனா அதுவே ஒரு சமுத்திரம். விஷ்ணு புராணமாகிற சமுத்திரத்தினால் பரமபுருஷ பிரேயசியான லக்ஷ்மியானவள் இங்கு எல்லோருக்கும் தெரியும் அளவிற்கு பிரகாசம் நீயதே வெளிக்கொண்டப்படுகிறாள் என்ற ஸ்ரீ சூக்த எந்த எந்த பராசரருடைய ஸ்ரீ விஷ்ணு புராணமானது லக்ஷ்மியை பற்றி பிரகாசப்படுத்துகிறதோ அந்த கிரந்தம். ஸோ இதுல என்ன எவ்வளவு அழகா கற்பனை பண்ணிருக்காருன்றத கவனிங்கோ. என்ன கவனிக்க வேண்டியது என்ன, இந்த பராசர முனிவரும் ஒரு பெரிய ஒரு சமுத்திரத்துல இருந்து மந்தனம் பண்ணியிருக்கார். அவர் மந்தனம் பண்ணி லக்ஷ்மியை தான் எப்படி பார்த்தாரோ அந்த மாதிரியாக லக்ஷ்மியை நம்மளுக்கு சொல்லியிருக்கார். இன்னைக்கு லக்ஷ்மி எங்க இருக்கான்னா விஷ்ணு புராணத்துல இருக்கா. அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும்னா மறுபடியும் கடையணும். அதை போட்டு கடைஞ்சதுனாக்க பரமபுருஷ பிரேயசியான லக்ஷ்மியானவள் நமக்கு எல்லார் முன்றும் தோன்றுகிறாளோ, அன்று எவ்வாறு தோன்றினாளோ அதே மாதிரி எல்லாருக்கும் தோன்றுவள். அதே மாதிரி அன்று எல்லோருக்கும் எவ்வாறு அமிர்த சாதன உத்கண்டித்த அமிர்தத்தை சாதிக்க வேண்டும் என்று துறையுடைய தேவர்களால் அடையப்பட்டாலோ, அதே தேவர்களால் பெறப்பட்டாலோ, அவளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணாலோ, அந்த மாதிரி நமக்கெல்லாம அனுகிரகம் பண்ணுவா. ஏன்னா நாமளும் அமிர்த சாதன உத்கண்டித்தாள். ஏ அமிர்தம் என்றது மோட்சம் என்பதும் ஒரு அர்த்தம். மோட்சத்தை அடைய வேண்டும் என்று உத்கண்டா, உத்கண்டானா பிரபலமான ஒரு இச்சை. இருக்கவே முடியாத அளவுக்கு நம்ம வந்து என்னடா ஒரு க்ஷணம் கூட இருக்க முடியாது பெருமாளை விட்டுட்டு அப்படின்ற ஒரு ஸ்திதியானது நம்மளுக்கு ஏற்படச்ச, யார் தான் நம்மளுக்கு வழின்னா அந்த தாயார் தான். அந்த தாயார் எங்க கிடைப்பாள்னா இந்த பராசர முனிவர் செய்த இந்த கிரந்தமாகிற ஸ்ரீ விஷ்ணு புராணத்தில் கிடைக்கிறாள், கடைந்தெடுக்கப்படுகிறாள் அப்படின்னு சொன்னாக்க, ஓ நம்மளுக்கும் வந்து அந்த நித்திய வேஷா ஜெகன் மாதா என்று சொல்லக்கூடிய அந்த ஜெகன் மாதாவானவள் நமக்கும் அனுகிரகம் பண்ணுவாள் மோக்ஷாந்த சம்பத்திக்கு என்ற அர்த்தம் உங்களுக்கு கிடைக்கிறது. அவளுக்கு லக்ஷ்மிக்கு உபாயத்துவமும் உபேயத்துவமும் நம்ம சாஸ்திரங்கள்ல சொல்றத நம்ம இந்த பின்னாடி பறக்க பேசப்போம் அப்படின்றதா இந்த ஸ்லோகத்தை முடிச்சுக்கிறேன். மறுபடியும் ஒரு தடவை வாசிக்கிறேன். பராசரமுனீஷி துப்ரணதி கர்ம குர்மஸ்தராம் அஹீன குணசோபிதைஹி அமிர்தசாதனோத்கண்டிபிஹி யதீய கிருதி சிந்துனா விமதிதேன யத்னாத்புதை யத்னாத்புதைஹி பிரகாசமிக நீயதே பரமபூருஷ பிரேயசி என்று ஓரளவுக்கு புரியுற மாதிரி சொல்லியிருக்கேன். இருந்தாலும் நீங்க கொஞ்சம் கடினமாக்கியிருந்தா எல்லாம் சிரமப்படுத்தாம பார்த்து மறுபடியும் இன்னொரு தடவை கேட்டு புரிஞ்சுக்கணும். அடுத்த ஸ்லோகம் தத்யா தத்ய குதிருஷ்டி சர்ப்ப கருடஹம். இது இந்த ஸ்லோகம் இருக்கா உங்க புஸ்தகத்துல? இருக்கு சுவாமி, இருக்கு. தத்யா தத்ய குதிருஷ்டி சர்ப்ப கருட ஸ்ரையந்த வித்யா குருஹும் ஸ்ரீமான் வெங்கடநாத தேசிகமணிஹி ஸ்ரேயாம்சி பூயாம்சி நாம் தத்சே திருஷ்டிலவே நதேவி பஜதாம் யாத்வம் விபுத்வம் ரமேம் தஸ்யாஹம் ததவாபி ஏன விபுதா சுஷ்டு பிரதிஷ்டா பிதா. இந்த ஸ்லோகத்திலேயே சாதிக்கிறார். லக்ஷ்மிக்கு விஷ்ணு பத்னியான லக்ஷ்மிக்கு விபுத்வம் உண்டு என்பதை சாதிக்கிறார். அதை யாரா முதல் முதல்ல சாதிச்சார்னா சுவாமி தேசிகன் சாதிச்சார். அதனால சுவாமி தேசிகனுக்கும் இங்க மங்களா சாசனமானது ஆயிடு. தத்யாத் அத்ய தத்யாத் சதசேதம் பண்றேன். அத்ய குதிருஷ்டி சர்ப்பகருடஹா த்ரயந்த வித்யா குருஹு
ஸ்ரீமான் வெங்கடநாத தேசிகமணி ஸ்ரேயாம்சி பூயாம்சி தத்சே திருஷ்டிலவேன தேவி பஜதாம் யா த்வம் விபுத்வம் ரமே தஸ்யா ஹந்த தவ அபி ஏன விபுதா சுஷ்டு பிரதிஷ்டாபிதா. அதாவது ஒரு அப்ஜெக்டிவ் கிளாஸே பெருசா போடுற, அது மின் ஸ்லோகத்துலயும் அதே மாதிரிதான், இந்த ஸ்லோகத்திலயும் அந்த மாதிரிதான். குதிருஷ்டி சர்பதருடஹான்றதாக ஒரு பகவான் வேதாந்த தேசிகருக்கு ஒரு அழகான விசேஷணங்களை கொடுக்க விசேஷத்தை கொடுக்கிறார். அதாவது குதிருஷ்டி என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னா, தப்பு தப்பான அர்த்தங்களை வேதத்திலிருந்தும் உபனிஷத்துகளிலிருந்தும் அவரும் புராண இத்திகாசங்கள்லேருந்தும் தன் மனசுல எடுத்து வச்சுட்டு இருக்கவா, அவ ஒரு மாதிரி அதை பார்த்திருக்கா, அந்த மாதிரியான அர்த்தத்தை அவன் மனசுல வச்சுட்டு இருக்கா. வஸ்துதா அவளுடைய திருஷ்டி சரியில்லை. குதிருஷ்டிகி, அப்படிப்பட்ட குதிருஷ்டிகள் இருக்காளே அவெல்லாம் என்ன நினைச்சுட்டு இருக்கான்னா, லக்ஷ்மியானவள் நம்மளை போல ஒரு சேத்தன பூத்தை அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கா. அப்படிப்பட்ட குதிருஷ்டி சர்பதருடஹா, குதிருஷ்டி அப்படின்னா என்ன சொன்ன, நல்ல வக்கரமான பார்வையுடையது, சர்ப்பமும் வக்கரமான பார்வையுடையது, நல்ல எண்ணம் கிடையாது, நல்ல பார்வை கிடையாது, அது யாரை எப்ப ஹிம்ச பண்ணலாமே பார்க்கும். அப்படிப்பட்ட குதிருஷ்டி ஆகிற சர்ப்பம் இருக்கே அதற்கு கருடன் மாதிரி இருக்கிறவர் சுவாமி தேசிகன். குதிருஷ்டி சர்ப்ப கருடஹா என்று விசேஷனம். இது 1008 திருநாமங்கள்ல சுவாமி தேசிகனுக்கு இல்லாத திருநாமம். அவர் நம்ம வேணா இன்னைக்கு குதிருஷ்டி சர்ப்ப கருடா எனமஹான்னு சொல்லலாம். ஆனா அது மாதிரி ஒரு அழகான விசேஷத்தை இங்க சுவாமி வெங்கடாத்திரி சுவாமி சாதிக்கிறார். குதிருஷ்டி சர்ப்ப கருடஹா, குதிருஷ்டிகளாகிற ஒரு சர்ப்பங்களுக்கு கருடன் போன்று, அதற்கு சத்ருவான கருடன் போன்று விளங்குபவர் அப்படின்னு அர்த்தம். குதிருஷ்டியை போக்கடித்து அவைகளையும் அனுகிரகமும் பண்ணலாம். பெருமாளிடத்துல இருக்கிற கருடனானவர் பக்கத்திலேயே இருக்கிற ஆதிசேஷனோட ஒரு விதமான போரும் யுத்தமும் கிடையாது. ஏண்டானா நித்யாள், நித்யாளுக்குள்ள என்ன சண்டை வரப்போறது, இந்த பிராகிருத்தமான வஸ்துக்கள்ல பிராகிருத்தமான ஜனங்கள் தான் சண்டை போட்டு அங்க மோட்சத்தை பெருமாள் நித்தியமாக அனுகிரகிச்சிருக்கார். பெருமாள் தான் போக்கியனாக எல்லாருக்கும், நித்யாளுக்கும் முக்தாளுக்கும் எல்லாருக்கும் சமமான போக்கியத்தை இருக்கு. அப்படி இருக்கும்போது அங்க என்னத்துக்கு சண்டை வரப்போறது, சண்டையே வர. இந்த லோகத்துல வரும், ஏன்னா ஒரு வஸ்துவ ஆசைப்படுறது, அது வேற ஒரு வஸ்துவ ஆசைப்படுறது, அதனால இதுகளுக்குள்ள இங்க இருக்கு சண்டை வருது. சர்ப்பமானது அதுக்கு அது கருடனுக்கு இறை அது, அதனால அதை தேடுறது, அது இன்னொரு வஸ்துவ தேடுறது, இப்படியா ஒன்னொன்னு ஒன்னு சாப்பிட்டு தான் வாழணும்ன்ற நிலைமை பிரகிருதி சம்சர்க்கத்தினால லோகத்துல ஏற்பட்டிருக்கு. அதனால இங்க கருடன் எப்படிதான்னா, இந்த கருடன் சாதாரண கருடன் இல்லை, குதிருஷ்டி ஆகிற சர்ப்பங்களுக்கு ஒரு நல்ல திருஷ்டியை உண்டு பண்ணி அவைகளையும் தன்னுடன் மித்திரன் மாறி வச்சுக்க கூடிய அளவுக்கு குதிருஷ்டி சர்ப்பங்களுக்கு கருடன் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா ஆதிசேஷனை பக்கத்திலேயே வேலை பண்ணிட்டு இருக்க, பக்கத்திலேயே இருக்கிற ஆதிசேஷனோட ஒரு விதமான விரோதம் இல்லாம இருக்க. அப்படியாக நித்திய இங்க சுவாமி தேசிகனும் நித்தியமான கண்டையினுடைய அவதார பூத்தரான பண்ணினால குதிருஷ்டிகளா வந்து இவர் சத்ருன்னு சொல்லக்கூடாது, குதிருஷ்டிகளை சுதிருஷ்டிகளாக்கி நல்ல திருஷ்டியை உடையவர்களாக ஆக்கி தன்னோடு வைத்துக் கொள்பவர் என்ற அர்த்தத்தில் குதிருஷ்டி சர்ப்பகருடஹா அப்படின்னு விளக்கம் கொடுத்தால்தான் சுவாமி தேசிகனுக்கு ஏற்றம். இல்லைன்னா சத்ரு அப்படின்னு ஒருத்தருக்கு சொன்ன சுவாமி தேசிகன் அஜாத்த சத்ரு, அவர் யாருக்குமே சத்ரு கிடையாது. அதனால இந்த கருடஹான்னு சொன்னது இந்த அர்த்தத்துல சொன்ன சுவாரஸ்யமா இருக்கும். குதிருஷ்டி சர்ப்ப கருடஹா யார் அவர், த்ரயந்த வித்யா குரு, த்ரயி என்று சொல்லக்கூடிய மூன்று வேதங்கள், அந்த மூன்று வேதங்களுக்கு அந்தமாகிற உபனிஷத் பாகங்கள் த்ரையாக அந்த த்ரையந்தா ஏவ வித்யாக, அந்த மூன்று வேதங்களுடைய உபனிஷத் பாகங்களாகிற அந்த பாகங்கள் தான் வித்யை என்று சொன்னால், அதை உபதேசிக்கும் குருவாக நம்ம வேதாந்த தேசிகள் வேதாந்த குரு வேதாந்த தேசிகா அனு சொல்றது தான் த்ரையந்த என்ற, வேதாந்தனாலும் த்ரையந்தனாலும் ஒண்ணுதான், த்ரைனாலும் வேதம், வேதாந்தனாலும் த்ரையந்தனாலும் ஒன்னாயிடும். த்ரையந்த வித்யானாம், த்ரையந்த வித்யானாம் த்ரையந்தா ஏவ வித்யாக த்ரையந்த வித்யாக, அதுல வேதாந்தத்துல சொல்லியிருக்கிற 32 வித்யைகள்னு வச்சுக்கோங்களேன், அப்படி வச்சிருந்தாலும் த்ரையந்தா ஏவ வித்யாக த்ரையந்த வித்யாக
அதுவா திரையம் தேஷு பிரதிபாதிதாக யாகா வித்யாக 32 வித்யைகள் ஆத தேஷ்டா தாசாம் வித்யானாம் குரு. அந்த வித்யைகளுக்கெல்லாம் உபதேசகராக விளங்கும் நம்முடைய சுவாமி தேசிகன் இருக்காரே ஸ்ரீமான் வெங்கடநாத தேசிகமணிஹி. அவர் எப்படி சாதிக்கிறார்? ஸ்ரீமான் வெங்கடநாதன் என்கிற ஒரு தேசிகமணிஹி ஆச்சாரிய ரத்னம், அது ஆச்சாரியாளுக்குள்ள ரத்னமாக விளங்குவதனால் தேசிக மணிஹி அப்படின்னார். தமிழ மணினா கண்டை, அதனால மணி, மணினா அந்த அர்த்தமும் கிடைச்சிடும். அதனால தேசிகன்னா மணி அப்படின்னு நம்மள எல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கோம் இல்லையோ. இப்பெல்லாம் தேசிகன்னா மணி கிடைக்கிறது பாருங்க, ஆச்சரியம். MONEY இப்போ வேதாந்த தேசிகர்னு சொன்னா நம்மளுக்கு மணி கிடைச்சிடும். அந்த அளவுக்கு சுவாமி தேசிகன் நம்ம மேல கிருப பண்ணிட்டு இருக்காருன்னு புரிஞ்சுக்கும். அந்த வேதாந்த தேசிக மணி, அந்த மணி கிடையாது, இது சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். தேசிக மணிஹி அத்யனஹா பூயாம்சி ஸ்ரேயாம்சி. அத்ய தற்பொழுது, நமக்கு இன்றைக்குன்னு அர்த்தம். ஏன்னா இந்த இந்த கிரந்தங்களை வாசிக்கிறதுனால நம்மளுக்கு அத்ய நகா நகான நமக்கு எல்லாருக்கும் பூயாம்சி ஸ்ரேயாம்சி நிறைய மேன்மைகளை, மேன்மைகள் ஸ்ரேயாம்சின்னு அர்த்தம், மேல மேல போகிற ஒரு ஸ்ரைஷ்டியத்தை, அதுக்கு வேண்டிய ஒரு ஆஸ்பிஷியஸான ஒரு குவாலிட்டிஸ், அதையெல்லாம் தத்யாத் கொடுப்பாராக, அவர் கொடுக்கட்டும், நமக்கு கொடுக்கட்டும் தத்யாத் என்று அவர் ஆக்ஞை. தத்யாத் குதிருஷ்டி சர்ப்ப கருடஹ த்ரையந்த வித்யா குரு ஸ்ரீமான் வெங்கடநாத தேசிக மணிஹி அத்ய நகா புயாம்சி ஸ்ரேயாம்சி தத்யாத் அப்படின்றதா முதல் வாக்கியம் முடிஞ்சு, முதல் ரெண்டு பாதம் முடிஞ்சிருக்கும், அதாவது பூர்வார்த்தம் முடிஞ்சிருக்கும். குதிருஷ்டி சர்ப்ப கருடா த்ரையந்த வித்யா குருஹு, அது ரெண்டும் பிரதமா பக்திலே இருக்கு பாருங்க. குதிருஷ்டி சர்ப்ப கருடா இஸ் ஈக்வல் டு த்ரையந்த வித்யா குருஹு அப்படி அர்த்தம் பண்ணிக்க, அது இஸ் ஈக்வல் டு வெங்கடநாத தேசிக மணி இஸ் ஈக்வல் டு ஸ்ரீமான். அவர் என்ன பண்ணணும், நகா நமக்கு ஸ்ரேயாம்சி பூயாம்சி அதுதான் ஆப்ஜெக்ட், அதனாலதான் அது தித்யா பக்தியில இருக்கு. ஸ்ரேய ஸ்ரேயசி ஸ்ரேயாம்சி, ஸ்ரேய ஸ்ரேயசி ஸ்ரேயாம்சி, எதை கொடுக்கட்டும் அப்படின்னு கேள்வி வரும். எதை கொடுக்கட்டும்னா வித்யா விபக்தியில ஆன்சர் இருக்கும். அதனால ஸ்ரேயாம்சி நகா நகா நமக்கு ஸ்ரேயாம்சி பூயாம்சி தத்யாத் சஹா தத்யாத் அவர் நமக்கு கொடுப்பாராக. கஹா குதிருஷ்டி சர்ப்ப கருடஹ த்ரயந்த வித்யா குரு ஸ்ரீமான் வெங்கடநாத தேசிக மணி, அதனால்தான் அதெல்லாம் விசேஷங்கள்லாம் ஒன்னா கொடுத்துருக்கோம். மணிகி நகா ஸ்ரேயாம்சி பூயாம்சி தத்யாத் அத்ய தத்யாத். எதுக்குடா அவர் கொடுக்கணும்னு நம்ம பிரார்த்திக்கிறோம்னா அதுக்கு மேல அந்த விஷயத்தை சொல்ல வர. யாத்வம் ஹே தேவி ரமே, ஹே ரமாதேவியே லக்ஷ்மியே, எந்த உன்னுடைய யாத்வம் யா எந்த எந்த நீயானவள், எந்த தாயாரான நீயானவள், திருஷ்டிலவேன ஒரு சின்ன கட்டாட்சம் அவர் சுவாமியே சாதிக்கிறார். எஸ்யாம் எஸ்யாம் திசு விஹரத்தேன்றதான் அவர் திருஷ்டிலவேன பஜதாம் ஒரு ஒரு வணங்குபவர்களுக்கு ஒரு சிறிய கட்டாட்சம் கிடைக்கிறது. அதுல என்ன பண்றான்னா அவ போய் பெருமாள் தாயார சேவிக்கிறான். அந்த திருஷ்டி காரணபூத்தமான திருஷ்டி, என்னை வந்து சேவிக்கட்டும் இவன் அப்படின்னு ஒரு கட்டாட்சம் தாயார் சாமானிய கட்டாட்சம் பண்ணலைன்னா தாயாருடைய விசேஷ கட்டாட்சத்துக்கும் பாத்திரமாக மாட்டார். அதனால திருஷ்டிலவே என்ன ஒரு சின்ன கட்டாட்சத்தினால வணங்குபவர்களுக்கு அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ, இப்படியும் சொல்லலாம், ஒரு சின்ன கட்டாட்சம் மட்டுமே போரும் வணங்குபவர்களுக்கு அப்படின்றத முதல்ல வச்சுருக்கோம். சின்ன கட்டாட்சத்தினால வணங்குறான்னு ஒண்ணு, இல்லைன்னா வணங்குபவர்களுக்கு ஒரு சின்ன கட்டாட்சத்தினால அவருக்கு வந்து இந்திராதிகளை பெரியவராக்கிறதுனா கொஞ்சம் பெரிய கட்டாட்சம் வேணும். நம்மளெல்லாம் சாதாரண மனுஷாலா இருக்கிற நம்மெல்லாம் இன்னும் கொஞ்சம் பெரியவனாக்கணும்னா என்ன பண்றா தாயார் ஒரு சின்ன கட்டாட்சம். அதனால வணங்கு பஜதாம் அவர்களை, அந்த தாயாரை அடைபவர்களான நம்மளுக்கு பஜு, பஜ்னா என்ன அர்த்தம், அடைவதுன்னு அர்த்தம், ஆசிரியத்தவர்களுக்கு விபுத்வம் தத்தே நமக்கு விபுத்வம்னா என்ன அர்த்தம்னா இன்னொரு அர்த்தம், விபுவா நம்ம என்னவா மகாபிரபுபா அப்படின்றான். மகாபிரபுனா என்ன அர்த்தம்னா நிறைய பெரிய பணக்காரன், விபுஹு பிரபுஹு இந்த மாதிரி சப்தங்கள்லாம் ராஜாக்களுக்கோ இல்ல செல்வந்தர்களுக்கோ உபயோகப்படுத்துற சப்தம். அவ என்ன பண்றா ஒரு மனுஷனுக்கு விபுத்வத்தை தருகிறாள், என்ன அர்த்தம் நிறைய அத்தியதிகமான தனவானாக ஒருத்தனை ஆக்குகிறாள். அவள் ஆக்குறது விபுத்வம் தத்தே ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறாள். தத்யா தவாபி விபுத்தா ஏன சுஷ்டிப்பது, அப்படிப்பட்ட அந்த தாயாருக்கே விபுத்வத்தை அவ எல்லாருக்கும் விபுத்வத்தை கொடுக்குறா என்ன, ஆனா அந்த தாயாருக்கே விபுத்வத்தை யாரா கொடுத்தாருன்னா சுவாமி தேசிகன் தான் கொடுத்தார். எல்லாம் பரமானு ஸ்வரூபம் தான்,
சேத்தனன் மாதிரிதான் தாயாரும்னு எடுத்துக்கள். ஏன்னா ஏகமேவா அத்விதீயம்ன்ற வாக்கியத்தை தப்பா புரிஞ்சுட்டு ஆனா சிருஷ்டிக்கு முன்ன ஒரே ஒரு வஸ்து தான் இருந்ததுன்றதுனால அந்த ஒரே ஒரு வஸ்துவே ஸ்ரீ விசிஷ்டனானது அப்படின்னு ஒரு விதமான விசிஷ்டாத்வைத்தத்தை நம்ம நிரூபணம் பண்ண வேண்டி இருக்கச்ச. தத்துவங்கள்ல விசிஷ்டாத்வைத்தம் வேற, பிரமாண அதாவது நம்மளுக்கு முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய அந்த பெருமாளே கூட விசிஷ்டாத்வைத்தம் தான். ஸ்ரீ விசிஷ்டமான அந்த பெருமாள் இன்னொருத்தர் கிடையாது. லக்ஷ்மி விசிஷ்டன ஒரு பெருமாளுடைய அத்வைத்தத்தை சொல்றதுன்னு சிதச்சித் விசிஷ்டமான அத்வைத்தத்தை நம்ம சொல்ல போறோம். ஆனா ஸ்ரீ விசிஷ்டமான அத்வைத்தம் அப்படின்ற அந்த விசிஷ்டமான பெருமாள் ஒண்ணுன்னு தெரிஞ்சுக்காத என்ன நினைச்சுட்டா, பெருமாள் ஒத்தர் தான் ஜெகத்காரணன், அவர் ஒண்டிதான் முதல்ல இருந்தார், வேற யாரும் இல்லை, மற்றவா எல்லாரும் சேத்தன கோட்டிதான் அப்படின்னு சொல்லணும்னுட்டு லக்ஷ்மிய சேத்தன கோட்டியில சேர்த்துட்டாலே அப்படிப்பட்டவாளுக்கு அப்படிப்பட்ட ஒரு சமாஜத்துல இருந்துட்டு இந்த சுவாமி தேசிகன் விபுத்துவத்தை சாதிக்கலன்னா நம்மளாம் இன்னைக்கு விபுவாக இருக்கும் தன்மையே போயிடும் நம்மளுக்கு. என்ன மோட்சத்துல விபுவாக இருக்கும் தன்மையும் போயிடும், இந்த லோகத்திலேயே பிரபுவாகவும் விபுவாகவும், விபுனா நிறைய செல்வந்தராகவும் இருக்கிற தன்மையும் போயிடும். இந்த லோகத்துல அவர் பெருமாள் என்ன சுவாமி தேசிகன் என்ன பண்ணார்னா ஒரு பிரம்மச்சாரிய விபுவாகவும் ஆக்கி காமிச்சார், தாயார விபுவாகவும் நிரூபணம் பண்ணி காமிச்சார். ஒரு ஒரு பிரம்மச்சாரிய ஒண்ணும் இல்லை, எனக்கு ஒரு செல்வமும் இல்லை, நான் கல்யாணம் பண்ணிக்கணும், கிரகஸ்தாசிரமத்தை நம்ம அனுஷ்டிக்கணும் அப்படின்னு ஒரு குழந்தை ஆசைப்படுறான்னா எவ்வளவு நல்ல ஆசை. இதுக்கட்டிலேயே வசந்த ஆசிரமம் கிரகஸ்தாசிரமம் தான் சொல்லுவார். ஏன்னா எல்லா மீதி மூணு எல்லா ஆசிரமத்துக்கும் அதுதான் ஆசிரியமாக இருக்கு. ஒரு சன்னியாசியும் கிரகஸ்தனை ஆசிரியச்சுதான் இருக்கணும். அதே மாதிரியாக வானப்பிரஸ்தனும் கிரகஸ்தனை ஆசிரியச்சு இருக்கணும். பிரம்மச்சாரியும் பவதி பிக்ஷாந்தேகின்னு சொல்லி கிரகஸ்தால ஆசிரியச்சுதான் இருக்கணும். அப்படி கிரகஸ்த ஆசிரமமானது எல்லா ஆசிரமத்துக்கும் ஆசிரியபூத்தமாக இருக்கிற வசந்த ஒரு ஆசிரமம். அந்த கிரகஸ்தாசிரமத்தை இவன் அடைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறானே அப்படிப்பட்டவனுக்கு தாரயந்தே தனாயாம் தேஷாம் பூமேகே தனபதி கிரகாத்து அம்பராத்து அம்புதேர்வா தாரா நிதியான் அதிகம் அதிகம் வாஞ்சிதானாம் வசூனாம் சுவாமி தேசிகன் என்ன இது யோகாரம்பத்வரித்த மனசா யுஷ்மதைகாந்தி யுக்தம் தர்மம் பிராப்தும் பிரதம மிகையே தாரயந்தே தனாயாம் அப்படின்றதாக உயர்ந்த இந்த பெருமாளையும் தாயாரையும் தம்பதிகள் இருக்காளே அவளை ஆசிரியச்சு தர்மத்தை காக்க வேண்டும் என்று யாரெல்லாம் ஆசைப்படுகிறார்களோ அவர்களுக்கு எங்கிருந்து வேணாலும் தனத்தை கொண்டு வந்து கொட்ட முடியும் தாயாரால. அம்பராத்து அம்புதேர்வா தாரா நிரியாந்தி பழைய விற்த்தாந்தங்கள்லாம் உண்டு. ரகுவம்சத்துல அற்புதமா ஒரு ராஜா என்ன பண்றான், சர்வஸ்வதானம் பண்றான், அவன் பெரிய யஜ்ஞம் பண்றான். அந்த யஜ்ஞத்தினுடைய முடிவுல சர்வஸ்வதானம் பண்ணணும், எல்லா வஸ்துவையும் தானம் பண்ணிடணும். அவன் என்ன பண்றான், சமரண்மையே வீத கண்மயத்வாது பாத்திரே நிதாயார்கீலகான்றதாக வர்ணிக்கிறான் கலிதாசன். அவன் வந்து என்ன பண்றான், ஒரு மிருத்மயமான பாத்திரத்தை எடுத்துட்டு வரதந்து மகர்ஷியனுடைய சிஷ்யனானவன் வந்து பெருமாள் அவரை வந்து ஆசிரியக்கிறான், ராஜாவன்ட வந்து கேட்கிறான், ஏதோ கேட்கணும்னு வரான். அந்த சமயத்துல தான் எல்லாத்தையும் சர்வஸ்வதானம் பண்ணிட்டு ராஜா வெறும் மண் பாத்திரத்தை வச்சுட்டு அவனுக்கு அர்த்தம் சமர்ப்பிக்கிறான், பாத்தியம் சமர்ப்பிக்கிறான், வரவேற்பு தரான். அப்போ அவன் கேட்கிறான், இந்த மாதிரி நிறைய நிறைய வித்தியை அதிகரிச்சேன், 14 வித்தியை அதிகரிச்சேன், எங்க ஆச்சாரியர்கிட்ட போய் கேட்டேன் என்ன உனக்கு கொடுக்கணும்னு கேட்டேன், நீர் வந்து ஒன்னும் தர வேண்டாமா செல்லம், நீ நன்னா வாசி நிறைய பேருக்கு நீ சொல்லி கொடு போறோம்னு சொன்னார். ஆனா நான் தான் சொன்னதை கேட்காம நான் ஏதாவது கொடுத்தே ஆகணும்னு நிர்பந்தப்படுத்தினேன். அப்புறம் வந்து 14,000 பொண்ணு கொண்டு வந்து கொடு அப்படின்ட்டார். என்கிட்ட இது 14,000 பொண்ணு ராஜா, அதனாலதான் உன்கிட்ட வந்திருக்கேன் தான். அப்பதான் சர்வஸ்வதானம் பண்ணியிருக்கான், எல்லா தானம் பண்ணியாச்சு, மறுபடியும் கர வசூல் பண்ணி அது மறுபடியும் டாக்ஸ் வசூல் பண்ணி விரத வச்சுட்டு மறுபடியும் ஆரம்பிக்கணும் ராஜா, 7 ஆரம்பிக்கணும். அப்படி இருக்கும்போது அவன்கிட்ட போய் கேட்டா என்ன சொல்லுவான், இல்லைன்னு சொல்லணும். ஆனா அவன் என்ன சொல்றான், இதுவரையில் என் வாயிலேருந்து இல்லைன்ற வார்த்தையே வந்ததில்லை, இந்த ராஜாவை ஆசிரியச்சு அந்த ராஜாவானவன் அவன்கிட்ட இருந்து கிடைக்காம வேற ஒருத்தனை போய் அவன் அந்த யாச்சகன் இன்னொருத்தனிட போய் பிச்சை எடுத்தான் அப்படின்ற ஒரு அபவாதமானது எனக்கு வரக்கூடாது அப்படின்றதாக என்ன பண்றான், மறுநாள் காலத்தால குபேரன் யுத்தத்துக்காக கிளம்புறதுக்கு ரெடி பண்ணிட்டான். குபேரன் பயந்துட்டு என்ன பண்றான், அங்கேருந்து தனமா கொண்டு வந்து அவனுடைய கோஷ கிரகத்தை நிரப்பிச்சுட்டான், ட்ரெஷர் கம்ப்ளீட் ஃபுல் ஆயிடுச்சு. மந்திரிகள் வந்து சொல்றா கோஷம் ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னு. அப்படியாக அம்பராத்து ஆகாசத்திலேருந்து வந்து விழும், தர்மத்தை காப்பாற்றுறதுக்காக யாரெல்லாம் பணத்தினுடைய ஆசையை வச்சுட்டு இருக்காளோ, தனக்குன்னு வேண்டி தனக்குன்னு இல்லை, ஒரு கிரகஸ்தாசிரமத்தை பாலனம் பண்ணணும்,
நாம கிரகஸ்தாசிரமத்துல இருந்துருக்கோம், ஒருவித சிரமம் இல்லாம பசங்களை காப்பாத்தணும்னோ கல்யாணம் பண்ணிக்கணும்னோ ஆசைப்படுறவாளுக்கு முதல் முதல்ல பெருமாள் தாயார் நிச்சயமா அவளுக்கு நல்ல எண்ணத்தோட இருக்கிறவாளுக்கு நிறைய பணத்தை அனுகிரகிப்பான் அப்படின்றத அங்க சாதிக்கிறார். அப்ப என்ன பண்ணார், ஒரு ஒரு சாதாரண ஒரு பிரம்மச்சாரிய விபுவாக்கினார், விபுன்னா அதாவது தனிக்கனாக ஆக்கினார். அப்படி அது மட்டும் இல்லாம தாயாருடைய விபுத்துவத்தையும் ஸ்தாபனம் பண்ணார் அப்படின்ற சரித்திரம் நம்ம கேட்டிருக்கோமே. அப்படி தஸ்யாஹந்த தவாபி ஏன விபுதா, ஏன எந்த ஒரு சுவாமி தேசிகனால் விபுதா விபுத்துவமானது சுஷ்டு நன்றாக பிரதிஷ்டாபிதா நிலைநாட்டப்பட்டதோ அப்படிப்பட்ட அந்த சுவாமி தேசிகன் நமக்கு பூயாம்சி ஸ்ரேயாம்சி தத்யாத் நமக்கு எல்லா விதமான ஸ்ரேயசையும் உண்டு பண்ணட்டும். வெங்கடாத்வரி சுவாமி சுவாமி தேசிகனை பத்தி எவ்வளவு கொண்டாடுற, நிறைய தன் நிறைய கிரந்தங்கள் எழுதியிருக்கார். அவர் ஒன்னும் லக்ஷ்மி சாஸ்திர மத்திரமோ அவர் விஸ்வநாத சம்பு மீமாம்சா சாஸ்திரத்திலயும் அற்புதமான கிரந்தங்கள், சந்தசாஸ்திரத்துக்கான கிரந்தங்கள், அதெல்லாம் நிறைய கிரந்தங்கள் எழுதியிருக்கார். ஒரு ஒரு 8-10 கிரந்தங்கள் அதெல்லாம் மெது மெதுவா பிரிண்ட் ஆயிட்டு இருக்கு, சில வேலை என்ன வரல. அந்த மாதிரி அது சுவாமி சேவா சுவாமி இருக்கும்போது சில கிரந்தங்கள் எல்லாம் வெளியில கொண்டு வந்தார். அவர் என்ன சேவா சுவாமி அந்த வம்சத்திலேயே அவதரிச்சவர், அதனால அவருக்கும் நல்ல கவிதையானது ரொம்ப அற்புதமா இருந்தது. அது சேவா சுவாமி நிறைய கைங்கரியங்கள் பண்ணி அந்த மணிமண்டபம் பண்ணி அது அந்த இடத்துல எழுதி இருந்து அவர் நிறைய கைங்கரியம் பண்ணியிருக்காரு. அப்படிப்பட்ட சுவாமியும் நம்ம ஸ்மரிச்சுக்கிறோம். இதே அரசாணிப்பாளைய வம்சத்தை சேர்ந்தவர் அவர். இந்த சுவாமியினுடைய கிரந்தங்கள் எல்லாம் பப்ளிஷ் பண்றதுன்னு ஆரம்பிச்சு நிறைய பண்ணார் பாவம். அப்படிப்பட்டவர் சுவாமி தேசிகனை இங்க கொண்டாடுறார். அந்த ஸ்லோகமானது நம்ம இன்னைக்கு பார்த்திருக்கோம். தத்யா தத்ய குதிருஷ்டி சர்பகருடஹா த்ரயந்த வித்யா குருஹு ஸ்ரீமான் வெங்கடநாத தேசிகமணிஹி ஸ்ரேயாம் சிபுயாம் சினஹா தத்தே திருஷ்டிலவேன தேவி பஜதாம் யாப்தம் விபுத்வம் ரமே தஸ்யாஹந்த தவாபி ஏன விபுதா சுஷ்டு பிரதிஷ்டாபிதாம். அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இந்த விருத்தத்துல ஸ்லோகம் சார்தூல விக்ரீடிதம் அப்படின்றதாக சந்தஸ் இது. இந்த சந்தஸ்ல நம்ம ஆச்சக்ராயுதம் ஆச்சமாமக குரோர் ஆச்சாரிய வர்க்கம் பஜே என்ற ஸ்லோகமானது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதே விருத்தம் தான் இதுன்றதுனால நான் திருப்பி அதை பத்தி விஸ்தாரம் பண்ணல, மேல அடுத்த ஸ்லோகத்துக்கு போலாம். ஸ்ரீதஜோதிஷிகரி நகரி சாகராம்போதரா தேஹே ஜல்பம் ஜல்பம் ஜலதிதனையே ஹந்தமிச்சா சமிருத்திம் நிர்விண்ணாமே நனு பகவதி பாரதீயம் த்வதீயம் ஸ்தோத்ரம் சித்ரம் ஸ்புரதி ஜனனி ஸ்வைரமாரப்து காமா. மறுபடியும் வாசிக்கிறேன், நான் ஃபாலோ பண்ணுங்கோ. ஸ்ரீதஜோதி சிகரி நகரி சாகராம்போதரா தேஹே ஜல்பம் ஜல்பம் ஜலதிதனையே ஹந்த மித்யா சமிருத்திம் நிர்விண்ணா மே நனு பகவதி பாரதீயம் த்வதீயம் ஸ்தோத்ரம் சித்ரம் ஸ்புரதி ஜனனி ஸ்வைரமாரப்து காமா. இன்னும் சரியா இல்லை குரல், அதனால கொஞ்சம் சிரமமா இருக்கு. சிரமம்னா என்ன உங்களுக்கு புரிஞ்சுக்கல, அடியனுக்கு ஒன்றும் சிரமம் இல்லை. சீதஜோதிஹி சிகரி சீதஜோதி சிகரி நகரி சாகராம்போதராதேஹே என்று ஒரே பதம். சீதஜோதி சிகரி நகரி சாகராம்போதராதேஹே ஜல்பம் ஜல்பம் ஜலதிதனையே, ஜலதிதனையே தான் சம்போதனம், தாயாரை விழிக்கிற சப்தம். ஜலதி என்று சொல்லக்கூடிய சமுத்திரத்தினுடைய தனையே பெண்ணே ஹந்த நித்யாசமிருத்தி நிர்விண்ணா மே நனு பகவதி பாரதி இயம் த்வதீயம் ஸ்தோத்ரம் சித்ரம் ஸ்புரதி ஜனனி ஸ்வைரம் ஆரப்து காமா என்று இத பதச்சேதங்க. அதாவது ஜலதித்தனையே சமுத்திரராஜனுடைய பெண்ணே சமுத்திரராஜனுடைய குமாரியே என்று விழிப்பதாக பொருள். ஜலதித்தனையே ஹே ஜனனி, இன்னொரு விசேஷமும் இருக்கு. ஜனனின்னு ஒரு விசேஷம் கடைசி லைன்ல இருக்கு, அதையும் சேர்த்துலாம். ஹே ஜனனி ஹே ஜெகன் மாதாவே, என்ன எனக்கும் மாதா ஜெகத்துக்கே மாதா. ஜனனி சீதஜோதி சிகரி நகரி சாகராம்போதராதே, இதுவெல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தேன்றத சாதிக்கிறார். இதுவெல்லாம் ஏதோ தாயாருடைய என்ன சுவாமி தேசிக்கணும், ரொம்ப நாள் நான் இப்படி பராக்கா இருந்திருக்கேன், எதையோ பண்ணிண்டு பாதுகையை பெருப்பையும் சொல்ல வேண்டாமா, அதுதான் எனக்கு சாவதானமா. இப்ப அவளே எனக்கு ஒரு பாதுகா தேவியை எனக்கு ஒரு வழி ஏற்படுத்தி கொடுத்துருக்கா,
அஸ்ரத்ததானம் அபி நன்மதுனா ஸ்வகீயே ஸ்தோத்ரே நியோஜய சிமாம் மணிபாதுகேத்வாம் என்று அங்கு பாதுகா சாஸ்திரத்தில் சாதிக்கிறார். அது மாதிரி இங்க நாயத்து நாள் என்ன பண்ண, சீதஜோதிஹி சீதஜோதிஹி, சந்திரன் என்ன சீதஜோதிஹின்ற சப்தத்தினால சந்திரனை சொல்றார், சீதமான ஜோதி கிரணங்களை உடையது சீதஜோதிஹி. சிகரி சிகரினா சிகரா அஸ்தீதி சிகரி, அப்படினால் மலை சிகரங்கள்லாம் உடைய மலைகள். அப்புறம் நகரி நகரங்கள், சாகர சமுத்திரம் என்ன, அம்போ அம்போதராதேகே அம்போதரகா என்ன மேகம், அம்புனா அம்போதரகான்றதுனால என்ன சொல்லலாம்னா சமுத்திரத்தையும் சொல்லலாம், ஏன்னா ஜலத்தெல்லாம் தாரணம் பண்றதுனால, இன்னும் அம்போதரகான்றதுனால மேகத்தையும் சொல்லலாம், அதுவும் ஜலத்தை தாரணம் பண்றதுனால. இதெல்லாம் இது முதலியா அம்போதராதேகே என்ன பண்ண, மித்யாசமத்தின் இவைகளுடைய அழகு, ரொம்ப அழகு அழகுன்னு சொல்லிட்டு இருக்கேன், இதெல்லாம் வர்ணிச்சிருக்கேன், இந்த வஸ்துக்கள் எல்லாம் வர்ணிச்சிருக்கேன். ஏன்னா மகாகாவியங்கள் பண்ணணும்னாக்க இந்த மாதிரி வியாக்கியான இந்த மாதிரி வஸ்துக்கள் எல்லாம் வர்ணிக்கணும்ன்றான். அதான் சொல்றான், நகர அர்ணவ சைல ருத்துகு சந்திரார்கோதய வர்ணனம் உத்தியான சலில கிரீடா மதுபான் ரதோத்சவான் நிறைய விஷயங்கள் சேர்ந்தாதான் ஒரு மகாகாவியம்ன்றான். அந்த மாதிரி நான் எதையோ அதை பத்தி பேசுறேன் இதை பத்தி பேசுறேன்னுட்டு நான் தான் ஒரு பெரிய மகாகவின்னு நினைச்சுண்டு இதெல்லாம் வர்ணிச்சேன். எப்படிதான் வர்ணிச்சேன், மித்யா சமிருத்தி, உண்மையான சமிருத்தி கிடையாது, அது பொய்யா, நான் அம்பாட்டுக்கு அவன் தான் ராஜா இவன் தான் ராஜான்னு வர்ணிச்சேன், சொன்னால் விரோதம் இது பத்துல சுவாமி நம்மாழ்வார் சாதிக்கிற மாதிரி அவனெல்லாம் போய் பாடினனே அப்படின்னு பாடுவான், நான் என்னாக்கு அவனெல்லாம் போய் பாடுமான்னு கேக்குற, பாடாது. அந்த மாதிரியா நான் என்ன பண்ணேன்னா பாடிட்டேன், எல்லாத்தையும் பாடினேன், அந்த மித்யாசமத்தின் ஜல்பம் ஜல்பம் உளறி கொட்டினேன். அதுவும் என்ன, அதை வந்து நன்னா நன்னா பண்றதுன்னா எதிரா காவியம்னா என்னடா, அது பரமாத்மாவையும் லக்ஷ்மியையும் பத்தி பேசினாதான் காவியமே தவிர, இல்ல பாகவதால பத்தி பேசினாதான் காவியமே தவிர, அப்படி இல்லைன்னாக்கா அதெல்லாம் வேஸ்ட் தான் அப்படின்றதாக புரிஞ்சுண்டாட்டு, வேதாந்தத்தை வாசிச்சு புரிஞ்சுண்டாட்டு தானே தோன்றது. அது சுவாமி தேசிகன் அதனால்தான் சாமானிய மனுஷால பத்தி பாடவே மாட்டேன்னுட்டார். அதுக்காக என்ன என்ன தன்னுடைய பரிமள முச்சா வாசா யாச்சாமகே நம ஈஸ்வரான், என வாசனை பொருந்தி என்னுடைய வாயினால் நான் எதுக்கு போய் சாதாரண மனுஷால பாட போறேன், அதனால பாட மாட்டேன்னுட்டேன். அப்படியா வைராக்கிய பஞ்சகத்துல சாதிக்கிறேன். அப்படி இவர் என்ன பண்ணார்னா அந்த வைராக்கியம் வரல போல இருக்கு. அதனால முதல்ல எல்லாம் நான் இந்த மாதிரிலாம் இருந்தேன், மித்யா சமர்த்திய இல்லாததெல்லாம் இல்லாததையும் பொல்லாததையும் பாடி ஜல்பம் ஜல்பம் உளறி கொட்டி அகந்த நிர்வின்னா வெறுத்து போயிட்டு நாக்குக்கு, இவனை போய் நான் எப்படி பாடிட்டுனா, இந்த ராஜாவை பத்தி பெரும் பொருள் மன்னா மனுஷரை பாடி படைக்கும் பெரும் பொருள் எத்தனை நாளைக்கு போதும், எத்தனை நாள் வரும் இது, இந்த சாதாரண மனுஷால பாடி நம்ம கிடைக்கு நம்மளுக்கு கிடைக்கிற செல்வமானது எத்தனை நாளைக்கு வரும்னு கேட்கிறாரு பாருங்க, என்னாவது எத்தனை நாளைக்கு போதும் புலவீர்கள் நான் மனுஷரை பாடி படைக்கும் பெரும் புகழ் தென்னாதனாவது இந்த வண்டுபுரல் திருவேங்கடத்தி என்னானே என்னப்பன் எம்பெருமான் உடனாகவே, ரொம்ப அழகான பதிகங்கள் அதெல்லாம். எப்போது ஒரு சமயங்கள்ல இப்படி இப்படி வரைச்ச திவ்ய பிரபந்தத்தையும் சொன்னாதான் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படும் தெரியும் அது எனக்கு. இருந்தாலும் நான் வந்து சம்ஸ்கிருதத்துக்கே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துன்னு போயிட்டு இருக்கேன். நிர்வின்னா நிர்வின்னான்னு அர்த்தம், நிர்வின்னா நிர்வின்னம் அப்தி கன்னியே அப்படின்னு நேரத்துல சொல்றேன், நிர்வின்னா ரொம்ப துன்புல் நாக்கு வந்து வெறுத்து போயிடுச்சு, தனக்கே தன்னை வெறுப்பாயிடுச்சு, வெறுப்ப வெறுத்து போன இந்த நாக்கானது மே எம் பாரதி என்னுடைய இந்த வாக்கானது என்ன பண்றதுன்னா, துவதியம் சித்தம் ஸ்தோத்திரம் உன்னுடைய ஆச்சரியமான ஸ்தோத்திரத்தை தானே பண்ணணும்னு தானே ஆரம்பிச்சுட்டு, அது யாரும் யாரையும் கேட்கல, ஸ்வைரம் ஸ்வைரம்னா எதேச்சையாக வந்து என்ன ஆகும்னா ரொம்ப வேப்பம் இலையையும் திந்திரணி இலையும் அதாவது புளியங்காயும் சாட்டுன்றிருந்த நாக்கு செத்து போச்சுன்னா என்ன ஆகும், ஒரு நல்ல பாயசம் கிடைக்குமான்னு ஆசைப்படாது. அந்த மாதிரியா என்னடா டெய்லி குழம்பு, ஒரு திருக்கண்டமதுக்கு ஒரு நாள் பண்ணக்கூடாது அப்படின்னு பாடசாலையிலாம் பசங்களாம் என்ன பண்ணுவா, பாடசாலை பசங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம் அதெல்லாம் நிறைய அனுபவிக்கும், அங்கெல்லாம் பாடசாலையில் வந்திருக்கோம், என்னைக்கானா ஒரு நாளைக்கு ஒரு தனிக்காள் வருவா அப்பாவும் இன்னைக்கு வந்து நாங்கள் எங்கள் தள்ளி கழிந்துடுவா, அவ்வளோ சந்தோஷம் பாடசாலை பசங்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஏதாவது க்ஷீராண்ணம் கிடைக்கும் அது கிடைக்கும் இது கிடைக்கும்னு சந்தோஷப்படுவா. அதனால என்ன பாடசாலை பசங்களுக்கு நன்னா கௌரவிக்கணும், அவளுக்கு நன்னா போய் எதனா பண்ணிட்டு வரணும் ஒரு நாள் அப்படி, சுவாமி எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கார்,
நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கா, அதுக்கு புரோத்சாகனமாக இருக்கட்டும். ஏன்னா இந்த சாதாரண வஸ்துக்களை வர்ணித்து வர்ணித்து இந்த சந்திரனையும் இந்த சூரியனையும் இந்த மலையையும் இந்த ஆறுகளையும் வர்ணித்த என்னுடைய நாக்கு இருக்கே, பொய்யான சமிருத்தியை வர்ணித்த நாக்கு உண்மையான சமிருத்தி இருக்கிற இடம் எதுடான்னு கண்டுபிடிச்சிருச்சு. என்ன பண்ணுன்னா, அவன் ரொம்ப அழகாக சொல்கிறான், அந்த இந்து மத்தியானவள் சுயம்பரம், அவளுடைய சுயம்பரத்தை வர்ணிக்கிறான். முதல்ல நிறைய ராஜாக்கள்லாம் வந்து உட்காந்துட்டு இருக்கான், பின்னாடி அஜன் வந்து உட்காந்துட்டு இருக்கான், லாஸ்ட்ல வந்து உட்காந்துருக்கு, அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறான். அப்ப என்ன இருக்குன்னா, ஒரு அழகான ஸ்லோகம் சொல்றான், இத்தனை நாள் பார்த்து அஜன் கடைசியில வரான், அவன் ஒரு யானையோட யுத்தம் பண்ண வேண்டியதா எடுத்து வர வழியில, அந்த யானையோட யுத்தம் பண்ணான், அதை ஜெயிச்ச உடனே அது யக்ஷனாக மாறி நீ போற காரியம் உனக்குதான் ஜெயம் உண்டாகும் அப்படின்றதா அது ஒரு வாக்கு சொல்லிட்டு போச்சு. வந்து கடைசியில உட்காடுறான், உட்காண்ட உடனே நேத்ரவ்ரஜா பௌரஜனஸ்ய தஸ்மின் விஹாய சர்வான் நிருபதீன் நிபேது மதோத்கதே ரேசித புஷ்ப விருக்ஷாஹ கந்தத்விபே வன்யைவத்விரேபாஹ. அழகான ஸ்லோகம் சொல்றான். என்னன்னா, இந்த கண்களாகிற ஒரு பிரமரங்கள்லாம் இருக்கே, இத்தனாடி எல்லா ராஜாக்களையும் பார்த்துட்டு இருந்தது இந்த பௌர வந்து ஒரு ஒரு சுயம்பரம்னா எத்தனை பேர் வந்து பார்க்கறதுக்கு வருவா, நம்மளை போலவா ஸ்பெக்டேட்டர்ஸ் நிறைய பேர் இருக்கா, அவளுடைய கண்களாகிற ஒரு பிரமரங்கள் இருக்கே, இது இங்கே அங்கேயும் தெரிஞ்சிருந்த அந்த ராஜாவை பார்த்து கொஞ்ச நாள் இந்த ராஜாவை பார்த்துட்டு எல்லாரையும் பார்த்துட்டு இருந்தது. ஆனால் அஜன் வந்து உட்காண்ட உடனே எல்லா கண்களும் அஜனையே மொய்க்க ஆரம்பிச்சுட்டு எல்லா ராஜாக்களையும் விட்டுட்டும். இதுக்கு ஒரு நேச்சுரல் ஃபெனாமினன் ஒன்று சொல்றான், என்னன்னா ஒரு நல்ல பதம் பிடிச்ச ஒரு யானை வந்ததுனாக்க எல்லா புஷ்பங்களையும் ஆடி ஒரு எட்டி ஒரு உத வச்சுட்டு இந்த வண்டுகள் அதுவே ஆடும், புஷ்பம் எல்லாம் ஆடும். அது ரேச்சித்த புஷ்ப விருட்சாகான்றான், ரேச்சிட்டேன்ற சப்தத்துக்கு திரஸ்காரம் பண்ணிட்டு வந்து அவருடைய அழகா வந்து அந்த வண்டில உட்காந்து யானை மேல வந்து தலையில உட்காந்து அந்த யானையினுடைய மத ஜலத்தை பருக ஆரம்பிச்சிடும். அது என்ன ரொம்ப டேஸ்டி, அது நல்ல சுகந்தம். அந்த சுகந்தமான யானையினுடைய மத ஜலத்தை பருகிறதுக்கு எப்படியானா அந்த பிரமரங்கள்லாம் புஷ்பங்கள் எல்லாம் திரஸ்காரம் பண்ணிட்டு வருமோ அந்த மாதிரியாக இந்த கண்களாகிற பிரமரங்கள் இந்த மற்ற ராஜாக்கள் எல்லாம் உட்காண்டிருந்து மேல உட்காண்டிருந்த கண்கள் அவைகளை பார்த்து கொண்டிருந்த கண்கள் திரஸ்காரம் பண்ணிட்டு அதனை பார்க்க ஆரம்பித்தன அப்படின்னு சொல்றதுக்கு இந்த வித்தாந்தம் சொல்றான். அந்த மாதிரியாக சுவாமி இந்த இத்தனாளா இந்த மலை மடுவு இதெல்லாம் வர்ணிச்சு நாக்கு செத்து போயிருக்கு, என்னுடைய நாக்கு ஜல்பம் ஜல்பம் இருவின்னா வெறுத்து போன இந்த நாக்கானது என்னுடைய வாணியானது பொதியம் சித்திரம் ஸ்தோத்திரம் உன்னுடைய அழகான ஸ்தோத்திரத்தை ஸ்வைரம் ஆரம்பிக்காம தன்னிச்சையத்தானே ஆரம்பிச்சுட்டு. என்னன்னா யானை வந்ததுனாக்க இது வந்து அதை உதைச்சு அதை உதைச்சிட்டு தானா போய் உட்காந்துரு, யாரும் பிரேரணை பண்ண வேண்டாம், காத்துனால அடிச்சுட்டு போய் காத்துனால சில சமயத்துல வண்டிகள் இந்த புஷ்பம்னா இந்த புஷ்பத்துல தான் உட்காரணும்னு நிலை ஏற்படுமே, அதெல்லாம் இல்லை. இது எதிர் திக்கில காத்து போற திக்கினுடைய எதிர் திக்கில இருந்ததுன்னா கூட யானை அப்படியே தானா ரொம்ப ஈஸியா வந்து உட்காந்துடும் வித் ஈஸ். அந்த மாதிரியாக ஸ்தோத்திரத்தை எதேச்சையாக ஸ்வைரம் ஆரப்துகாமா ஆரம்பிப்பதற்கு ஆசைப்படுவதாக விளங்குகிறது பகவதி நனுஸ்புரதி. ஓ பகவதி அது வந்து என்னன்னா நனுஸ்புரதி, அதே தானே பிரகாசிக்கிறது, ஹே பகவதி அப்படின்ட்டு சம்போதனம். என்ன ஸ்வைரம் ஆரப்துகாமா பகவதி, அப்படின்னா இந்த சரஸ்வதி பகவதின்னு அர்த்தம், இந்த பாரதி அந்த சரஸ்வதி ஆகிற அந்த வாக்கான சரஸ்வதி இருக்கேன் தானே பிரகாசிக்கின்றாள் தானே ஆசைப்படுறாள் அப்படின்றதாக அர்த்தம். இதுல இருந்து என்ன சாதிக்கிறார்னா, சுவாமி இத்தனால் தனக்கு லக்ஷ்மியினுடைய சஹஸ்திரத்தை லக்ஷ்மியினுடைய ஸ்துதிய பண்ணாம எதையோ பண்ணிட்டு இருந்தனே, இவ்வளவு நாள் கழிச்சு இதுக்கு தானே ஒரு ஆசை வந்து தானே லக்ஷ்மியினுடைய ஸ்தவத்தை பண்றதுக்கு என் நாக்கானது ஆரம்பிக்கிறது அப்படின்றதாக சாதிச்சு தனக்கு ஏற்பட்ட உற்சாகத்தை இந்த ஸ்தோத்திரத்துல தனக்கு சுயமாகவே ஏற்பட்ட உற்சாகத்தை சாதிக்கிறார். ஏன்னா ரெண்டு விதமான வஸ்துல வைசிஷ்டம் வைசிஷ்டியம் வேணும், எதையாவது வர்ணிக்கணும்னா அந்த வஸ்துல ஒரு வைலட்சண்யம் வேணும், அப்பதானே அதை வர்ணிக்கணும்னு தோணும். அப்புறம் இந்த பக்தாவுக்கும் ஒரு தனக்கும் ஒரு வைலட்சண்யம் இருக்கணும், அது மேல ஒரு பிரீத்தி ஏற்படணும், இல்லைன்னா எப்படி வர்ணிக்க முடியும். ஏன்னா எப்பேற்பட்ட சுவாமியா இருப்பா, இவர் ஒரு ஸ்லோகம் எழுதுறாங்க எழுத மாட்டார், ஏன்னா இவருக்கும் ஒரு பிரீத்தி இருக்கணும் அவருண்ட, அந்த வஸ்து வைலட்சண்யமும் இருக்கணும், இவருக்கு கர்த்திரு வைலட்சண்யம் வரணும், இவருக்கும் வந்து அந்த சுவாமியை பத்தி எழுதணும்னுட்டு இவருக்கும் ஒரு அதிர்ஷ்டம் வேணும். அப்படியா இந்த அதிர்ஷ்டமும் வஸ்து வைலட்சண்யமும் அதாவது விஷய வைலட்சண்யமும் சேர்ந்து இருக்கிறத தானாவே போய் அதை பிடிச்சு பாடணும்னு ஆசைப்படுறது என்னுடைய நாக்குன்னு சொல்வதாக வெளிப்படுத்துகிறார்
ரொம்ப அற்புதமான ஸ்லோகம் இதெல்லாம். ஸ்ரீத ஜோதி சிகரி நகரி சாகராம்போதராதேஹே ஜல்பம் ஜல்பம் ஜலதி தனையே ஹந்த மித்யா சமிருத்தி நிர்விண்ணாமே நனு பகவதி பாரதீயம் த்வதீயம் ஸ்தோத்ரம் சித்ரம் ஸ்புரதி ஜனனி ஸ்வைரம் ஆரப்து காமா என்பதாக அற்புதமான ஸ்லோகத்தோடு இன்னைக்கு அடைய முடிச்சுக்கிறேன் உபன்யாசத்தை. கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹாம்.